இங்கு கூடியிருக்கும் எதிர்கால இளையராஜாக்களே, எதிர்கால பாரதி ராஜாக்களே, எதிர்கால நயன்தாரா மற்றும் நிகழ்கால பாரதி ராஜாக்களே, நிகழ்கால பி வாசுகளே, நிகழ்கால இளையராஜாக்களே, எதிர்கால இளையராஜாக்களே, எதிர்கால பாரதி ராஜாக்களே, எதிர்கால காலங்காலத்துக்கு பாரதி ராஜா இளையராஜா வருவாங்களா? கிடையவே கிடையாது, வரப்போகிறதே கிடையாது. ஒரே ஒரு பாரதி ராஜா தான், ஒரே ஒரு பி வாசு தான், ஒரே ஒரு இளையராஜா தான். ஏன் சூரியன் மாதிரி இன்னொரு சூரியன் வரல நம்ம உலகத்துக்கு? ஒன்று தான் வரும், ஒன்று தான் வரும். தென்னமரமா 1000 வைக்கிறதுக்கு, தென்னங்கன்னா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் பிறக்கிறதுக்கு, இதெல்லாம் பிறந்து வரணுயா. திருவேறு தள்ளியராதல் வேறுன்னு பண்ண பாடினான் வள்ளுவன். திருவேறு திருவ செல்வம் படைச்சவனாக இருக்கிறத வேறு, ஆனால் தெள்ளியராதல் வேறுனான். ரொம்ப ரொம்ப தெளிந்த அறிவோடு இருப்பது வேறு, அது வேறுன்னா. திருவேறுன்னா இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. திருன்னா தெய்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ தெய்வமாக கூட இருக்கலாம்டா, ஆனால் தெள்ளியராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இவங்கள்லாம் தெள்ளியராக தெளிந்து உட்கார்றியும், நீ நிற்கிறது கஷ்டமாக இருக்கு. நான் உட்காந்துருவேன், உட்கார் உட்கார் பாஸ். அதனால் இந்த இவ்வளவு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான், அது பட்டான், இது பட்டான். படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், படத்தை பார்க்குறதுக்கு தான் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படுற மாதிரி பார்க்குறப்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, இந்த கஷ்டமெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லது, படத்தை பார்க்குறப்ப கஷ்டப்படக்கூடாது. ஜனங்கள் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் பேர் நல்ல பேராக வச்சுட்ட காதல் செய் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் காதல் பண்ணுறதுக்கு. காதல் செய் இன்றைக்கி இருக்க ஏற்கனவே நிறைய காதல், என்னை விட காதலிப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் எதை காதலிக்கிறேங்கிறத பொறுத்து, வேறு எதை காதலிக்கணுங்கிறதுல வந்து நான் ரொம்ப தெள்ளியனாக இருக்கேன். எதை காதலிக்கணும் என்பதில் ரொம்ப தெள்ளியனாக இருக்கேன். பாரதி ராஜா சார் சொன்ன மாதிரி 16 வயது நிலை பாடல் ரிலீஸுக்கு வந்து, பாடல் ரிலீஸ் இல்லை, பத்திரிகையாளர்களுடைய மீட்டிங்கில் வந்து இவ்வளவு கேமராக்கள் கிடையாது, இவ்வளவு கேமராக்கள் கிடையாது, இவ்வளவு கேமராக்கள் வந்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து மீடியாக்கள் வந்து ஒரு ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து கூடும். இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து நான் எப்படி நினச்சேன்னா, இந்த மாதிரி இப்போ ஒரு அட்டையை கொண்டு வந்தாங்க இல்லையா, இவ்வளவு தான் நடக்க போகுது விஷயம் அப்படின்னு நினச்சி பார்த்தா, காலையில் வந்து பார்த்தா இவ்வளவு சேர் போடுறோம், என்னடா இது பெரிய பெரிய மீட்டிங்கே போட்டிருக்காண்ண, பப்ளிக் மீட்டிங், எலெக்ஷன் மீட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். எல்லோரும் வந்து நீங்கள் இங்கே வந்து ரொம்ப கணேசனுக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு வார சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடைஞ்சு அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைவதற்கு, அவருக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அவர் வெற்றி அடைஞ்சு அவர் ஒரு நல்ல பெயரோடு இங்கே சினிமா உலகில் வலம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, திரையுலகை சார்ந்த அனைத்து முக்கியஸ்தர்களே, என் உயிர் தோழம் இளையராஜா அவர்களே வணக்கம். நினச்சி பார்க்குறேன், நாங்கள் படம் ஆரம்பித்த காலத்தில் இவ்வளவு மீடியாக்கள் இல்லை, 16 வயதில் பண்ணும்போது இந்த இவ்வளவு கேமரா பார்க்கும்போதே ஒரு இதான். நல்ல தலைப்பு காதல் செய், எனக்கு பிடித்தமான தலைப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். வித்தவுட் லவ் நத்திங் இந்த வேர்ல்டு, என்னை பொறுத்த அளவுக்கு காதல் இல்லாமல் உலகம் இயங்காது. அது நம்ம ஓப்பனாக எல்லா மேடையிலும் நம்ம பேசியிருக்கோம். ஐ நெவர் அஃப்ரைட், இது பயப்படுறதே இல்லை. த லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். காதல் மாதிரி மனிதனை உயர்த்துவது, வளப்படுத்துவது, எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருப்பது எல்லாம் தான். பெரிய பெரிய எழுத்தாளர் எடுங்க, பெரிய பெரிய கவிஞர்கள் எடுங்க, வித்தவுட் லவ் தே கெனாட் மூவ். இசைஞானிக்கும் இருக்கும் சொல்ல முடியாது. லவ் இஸ் சச் எ பியூட்டிஃபுல், அது இல்லைன்னா நம்ம வேர்ல்டு இயங்காது. நல்ல தலைப்பு கணேசன், கணேசன் நீண்ட நாள் நண்பன்,
பெங்களூர்லேருந்து ரெண்டு மூணு தமிழ் படம் இருக்கான், அங்கே நிறைய கன்னட படம். இளையராஜா மேலே உயிர் அவனுக்கு. அதுக்கு அடுத்து என்னை சொல்லுவோம், ஏன்னா லைஃப்பில் எங்கேயோ போய் பெங்களூரில் செட்டில் ஆனேன். அது மீடியா ரொம்ப அழகாக அதுலேயும் அப்டேட். நான் சாங் கூட நினச்சேன் எப்படி எடுப்போம் எடுத்துருப்பானோன்னு. இன்னைக்கு லெவலுக்கு வந்திருக்கான் அந்த கட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே. அப்புறமா இளையராஜாவை சொல்லவே தேவையில்லை. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அவன் இசை இங்கே தவிழ்ந்து கொண்டே இருந்தான். அதுக்கு காலத்திற்கு அழிவே இல்லை. அது என்ன, நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அவன் ஒரு புல்லாங்குழல் எடுத்தால் கூட புல்லாங்குழல் பேசாதையும் பேச ரொம்பான். எல்லா வாத்தியங்களும் சென்னைக்கு வந்து தான் பார்த்துருக்கானே, அதுக்கு முன்னாடி எல்லா வாத்தியங்களையும் வாஸ்து பழகிட்டான். அவன் ஒரு எங்கள் கிராமத்தை சார்ந்த ஒரு சொத்துன்னு சொல்லணும். இந்தியாவினுடைய மிகப்பெரிய அசட்டில், தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சொத்துக்களில் ஒன்று இசைஞானி இளையராஜா. அவனுக்கு ஒன்றுனா போய் நின்றுவோம் எல்லாம். சச் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம் படம் பார்த்தா இவன் வேற நடிச்சிருக்கான் கணேஷ். எனக்கு நான் நம்பவே இல்லை. பார்த்தா கணேஷன் நடிச்சிருக்கான், ரொம்ப நல்லா இருக்குது, அப்டேட்டில் இருக்குது. இந்திய காலச்சூழலுக்கான நடனங்கள் சரி இசை எல்லாமே ஒத்து போயிருக்கு. நீங்கள் காலத்தை வந்து நிற்பீர்கள் என்று கூறி சொல்ல மறந்த விஷயங்கள்னு கொஞ்சம் இருக்குங்க. இசைஞானி இளையராஜாவை பற்றி ஒரு பக்கம்தான் உங்களுக்கு தெரியும், மறுபக்கத்தில் வாட் இஸ் அவன் மிகச்சிறந்த ஓவியம். இஸ் எ குட் பெயிண்டர், நல்ல எழுத்தாளன், நல்ல கவிஞன். உங்களுக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக் மட்டும்தான் தெரியும், அவன் எழுதுவான் வரைவான். அவன் எல்லாம் சரஸ்வதி சொல்லுவேன், அவனுடைய எல்லா பொருள்லையும் சரஸ்வதி உட்கார்ந்துருக்காடான்னு. அப்பேற்பட்டால் அவனுடைய மறுபக்கத்தை தோண்டி பார்த்தீங்கன்னா இவனுடைய வளர்ச்சி மகத்தான வளர்ச்சி. காட் இஸ் கிரேட். அவன் இதில் இன்னும் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து டில் எண்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ஷுட் சி. நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் என்னுடைய நண்பன் அப்படிங்கிறத ஐ எம் வெரி மச் ப்ரவுட். காட் பிளஸ் யூ.